இலங்கையில் தடுப்பூசி செலுத்தாதவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆபத்து நிலைமை குறித்து அனைவருக்கும் எச்சரிக்கை. இலங்கையில் பாரிய அளவில் அதிகரித்துள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள். பயிர்ச்செய்களுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் அறிக்கையிடுமாறு ஜனாதிபதி ஆலோசனை. இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர். அடுத்த வருடத்துக்கான பாதீடு இரு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இன்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம். 715 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. விரல் நுனியில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. ilakiaonline.com இலங்கையில் பொது இடங்களுக்கு பிரவேசிப்பதற்கு விரைவில் தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படும் என சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள சுகாதார அமைச்சர் இது தொடர்பில் சட்ட அதிபரின் அறிவுறுத்தல் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் முழுமையாக தடுப்பூசி மருந்தை பெற்றுக் கொள்ளாதவர்களை பொது இடங்களுக்கு செல்வதை கட்டுப்படுத்துவது குறித்து சட்ட அதிபரின் ஆலோசனையை கோரியிருந்ததாக அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இது தொடர்பான சட்ட அதிபரின் அறிவுறுத்தல் நேற்று கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இரண்டு கட்ட தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொள்ளாதவர்கள் எந்த ஒரு நபரும் பொது இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தனிநபரும் மற்ற நபர்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் எனவே தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்கும் முடிவை எடுத்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தொலைபேசியில் பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையில் கொரோனா தொற்று பரவும் இடங்களில் இடம்பெறும் நிகழ்வுகளின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து சுகாதார அமைச்சினால் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு கட்டளை சட்டத்திற்கு அமைய அதிவிசேட வர்த்தமானியூடாக புதிய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. டெங்கு வைரஸ் குறித்து நாட்டில் உள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள் போதிய அளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த மாதத்தின் முதல் 10 நாட்களில் 1361 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முழுவதிலும் 770 டெங்கு நோயாளர்கள் மட்டுமே பதிவாகியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பெய்து வரும் மழை வெள்ளத்துடனான காலநிலையினால் இந்த ஆபத்து உருவாகியுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் டெங்கு நோய் பரவும் சாத்தியம் அதிக அளவில் காணப்படுவதாக திசைய டெங்கோலிப்பு பிரிவின் நிபுணத்துவ மருத்துவர் ஷிலாந்தி செனவிரட்னு தெரிவித்துள்ளார். வெள்ளம் வடிந்தோடியதன் பின்னர் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்களின் பங்களிப்பு திருப்திகரமானதாக இல்லை எனவும் இதன் போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் காய்கறிகள், மசாலா பொருட்கள், கருவாடு, பழங்கள் மற்றும் மீன் உள்ளிட்ட அன்றாட உபயோகப் பொருட்களின் விலைகள் எதிர்பாராத அளவு உயர்ந்துள்ளதாக நுகர்வோர்கள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ பாகற்காய் 400 ரூபாய்க்கும், லீக்ஸ் கரட், புடலங்காய் மற்றும் போஞ்சி 1 கிலோ 320 ரூபாய்க்கும், கோவா 1 கிலோ 240 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. தேசிக்காய் 1 கிலோ 800 ரூபாய் வரையிலும், பச்சை மிளகாய் 1 கிலோ 500 ரூபாய் வரையிலும், தக்காளி 1 கிலோ 700 ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளதென கூறப்படுகின்றது. கடந்த 2 வாரத்திற்கு முன்னர் 1 கிலோகிராம் தக்காளி 200 ரூபாயில் விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 700 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதெனவும் தக்காளி கொள்வனவு செய்வதற்கு முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 100 கிராம் மிளகுத்தூள் 220 ரூபாய் வரையிலும், 100 கிராம் மசாலாத்தூள் 105 ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளது. இலங்கையில் அதிகமாக உணவிற்காக பெற்றுக் கொள்ளப்படும் நெத்தலி, கருவாடு விலை பாரிய அளவு அதிகரித்துள்ளதாக சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை நெத்தலி 1 கிலோகிராமின் விலை 1500 முதல் 600 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளது. இரண்டாம் நிலையில் இலங்கை நெத்தலி 1 கிலோகிராம் 1200 தொடக்கம் 1300 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. கருவாடு 1 கிலோகிராமின் விலை 1000 தொடக்கம் 1500 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. வாழைப்பழம், ஆப்பிள், திராட்சைப்பழம், பப்பாசி பழம் போன்ற பழங்களின் விலைகளும் பாரிய அளவு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. சீரற்ற காலநிலையால் பயிர் செய்களுக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் தாவர ஊட்டச்சத்துக்களை வழங்குவது தொடர்பான அறிக்கை ஒன்றை தயாரித்து தருமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் உதித்த ஜெயசிங் தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையினை தயாரிப்பதற்காக துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் போசாக்கு தொடர்பில் உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையில் கொழும்பில் நேற்று முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது.
இதன்போது அரசியல் அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துவம் மிக்க விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இந்திய மத்திய அரசின் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பில் உயர்ஸ்தானிகர் கவனம் செலுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. 2022 பாதேடு நிதியமைச்சர் பேசல் ராஜபக்சவினால் இன்று 12 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இன்று பிற்பகல் 2 பாதேடு உரை ஆரம்பமாக உள்ளது. இது இலங்கையின் 76 பாதேடாகும். அத்துடன் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் 2 பாதேடாகும். அமைச்சர் பேசல் ராஜபக்ச பாதேட்டை சமர்ப்பிப்பதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பாதேட்டை முன்வைக்கும் முதலாவது சந்தர்ப்பமாகவும் இது வரலாற்றில் பதியப்படுகின்றது. பாதேட்டின் 2 வாசிப்பு மீதான விவாதம் சனிக்கிழமை ஆரம்பமாகி 7 இடம்பெறுவதுடன் 2 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 22 தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மேல் சப்ரகம் வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகம்பு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 75 mm அளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் மணித்தியாலத்திற்கு 40 to 50 km வரை அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் மேலும் 188 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் நேற்று மாலையில் 715 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதற்கமைய நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 548,061 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 272 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 522,789 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13,927 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.